Medu varinga. Thanks, buddy. Thanks a lot for coming. I am feeling like the king of the world. Engali Shahrukh Khan or padathula solluvarla. I am feeling like the king of the world. Enna nu padiva paarenga puriyum. Hanish bro back to farma. Back illatha farma adala theriyadu. Hanish bro kashtapettu andha loor eduthu irukkaru. But andha loor sambhavam senditu. Chalo appa movie thekenge paapa. கிங் என்ன பொம்மையில் மீன் பிடிச்சோம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷிங் பண்ண இடம் வந்து எனக்கு 5 வருஷம் இருக்குது. செம 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 ரிஸ்கியான இடம். 5 வருஷம் போன வருஷம் கூட நண்பர் டிஜே த ஃபிஷ் அண்ட் நம்ம டெல்லாஸ் ப்ரோ கூப்பிட்டு போனார். அவரை வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். என்னை கண்டு ராலண்ட்ரியில் எடுத்தவர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபார் பெட்டர் ஆங்கிள். இந்த மாதிரி ரிஸ்க் உள்ள இடத்துல ரஸ்க் சாப்பிட்ற மீன் பிடிக்கிறவர். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நேற்றுள்ள வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பதிவை நான் பார்த்துட்டு போயிட்டு எப்படி அந்த இடத்த ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஃபிஷ் பண்ணது. லக்கி நமக்கு அந்த மீன் அடிச்சிச்சு. அவருக்கு நண்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட நம்ம மனோன இருந்தாங்க. அப்புறம் கரெக்டாக எதேச்சியாக நம்ம அஜீஸ் ப்ரோ வந்தாங்க. கடைசி கட்டத்தில் அந்த மீனை ஃபைட் பண்ணி லேண்ட் பண்ணது அவர் தான். கூடவே வந்து அவருடைய நண்பர் ஒருத்தங்க வந்து நாங்கள் பேரை வந்து டக்குன்னு சொல்ல தெரியல. அந்த குறிப்பிட்ட டைமில் டக்குன்னு அந்த மீனை கரையாத்தி விட்டாங்க. ஆக்சுவலி இது எப்படின்னா சிம்பிளி சொல்ல போனால் நமக்காக வந்த மீன் அவ்வளோதான். எப்போது சொல்கிறோமே தேங்க்ஸ் படி தேங்க்ஸ் அ லாட் ஃபார் அந்த மீனுக்கு. கூட வந்து இன்றைக்கி உள்ள டேக்கிள் யூஸ் பண்ணது என்னன்னு சொல்லிடுறேன். யூஸ் பண்ண ராடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபுகார்சியாவோட ரெவோ எக்ஸ் 10 ஃபீட். எப்பா டெட்னேட்டரை எப்படியாச்சும் ரிட்டையர் பண்ணிங்க ஹனிஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்ட அன்புக்கினாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் டெட்னேட்டரை வந்து ரிட்டையர் பண்ணி நம்ம இந்த ராடு எடுத்திருக்கோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு கேஸ். நாங்கள் ஃபைட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அதாரிட்டி இருக்கும். அந்த மீனை நம்ம நிப்பாட்டி ஃபைட் பண்ணோம். செம ராடு அவைலபிள் இன் ஃபிஷ் வித் ஹனிஷ் டேக்கிள்ஸ் .com. அப்புறம் ஃபிஷ் வித் ஹனிஷ் டேக்கிள் ஷாப்பு. கூட வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ரீல் நம்மளுடைய ஸ்பெரோ 6000. லைன் வந்து பார்த்தீங்கன்னா சஃபிக்ஸோட எக்ஸைட். போன வருஷம் சால்மன் பிடிக்க போகிறக்கா PE2 லைன் 0.23 தான். லாங் காஸ்டிங்காக எடுத்தது இன்னும் அதை வச்சுருக்கோம். எனக்கு ரொம்பவே கான்ஃபிடன்ட் கொடுக்குற லைனு. அப்ரேஷன் லெசன்ஸ் இல்லை அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல லாங் காஸ்டிங் கிடைக்கும். நைஸான லைனு சஃபிக்ஸோட எக்ஸைட் நம்ம கடையில் இருக்குது. லீடர் லைனு 0.7 mm. நான் எப்போது சொல்கிற மாதிரி லோக்கல் லீடர் லைன் தான் நான் யூஸ் பண்ணுவேன். பட் எனக்கு அதில் கான்ஃபிடென்ட். ஃபாஸ்ட் ஆச்சு. சைஸ் 5 எல்லாம் நம்ம கடையில் உள்ளது தான். ஸோ கைஸ் எனிபடி ஹூ ஆர் வாட்சிங் ஆல்சோ ப்ளீஸ் சப்போர்ட் ஃபிஷ் வித் ஹனிஷ் டேக்கிள்ஸ். வெப்சைட் ஃபிஷ் வித் ஹனிஷ் .com where you can buy the fishing tackle needs. என்ன துறை இங்கிலீஷ்லாம் பேசுறது பார்க்காதீங்க. முக்கியமாக லூர சொல்லவே இல்லையா பாஸ். சீக்ரெட்டாக வச்சுருக்கேன் எனக்கு. இதாக வந்து பார்த்தீங்கன்னா லிட்மால ஸ்னைப்பர் ஈஸி. இந்த லூர் நான் எடுக்கிறதுக்குள்ள காரணம் என்னென்னா இந்த பர்டிகுலர் இடத்துல கல்லுக்குள்ளேருந்து பெரிய மீன் டக்குன்னு ஓடி வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைக் அப்படி ஓடி போயிடும். அப்போ அது வந்து பளிச்சுன்னு அதுக்கு வந்து ஒரு லூர் ப்ரெசன்டேஷன் இருக்கும். பெரிய சைஸ் லூர் ப்ரெசன்டேஷன் இருக்கும். அதனால் இந்த லூரை செலக்ட் பண்ணேன். ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த மீன் அடிச்சிச்சு. எப்போவுமே இந்த லூரோட கலர் செலக்ட் பண்ணாலும் எனக்கு ஒரு லக்கிகரமான ஆள்னு நான் சொல்லுவேன். அதில் அப்படி அமைஞ்சிச்சு. இது நம்ம கடையில் குறிப்பிட்ட அளவு தான் அவைலபிளாக இருக்குது. வேணெல்லாம் வாங்கிடுங்க. நம்ம கடைக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு கையில் வந்து அவங்களுக்கு தேவை இருந்துச்சு கையில் ஒன்று கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். நம்மளுடைய ஏடா ரேஞ்ச் ஆஃப் ஃபிஷிங் டீஷர்ட்ஸை பற்றி உங்களை நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இந்தியாவிலே பெஸ்ட்டு நெஞ்ச நிமித்தி சொல்லுவேன். விஸ்வதனி.com போயிட்டு வாங்கினவங்க ஒவ்வொருத்தவங்களும் ரிவ்யூ பார்த்துடுங்க. பேட் ரிவ்யூலாம் கிடையாது. கேரளாக்காரங்களுக்குலாம் காசு கொடுத்து பேட் ரிவ்யூ பண்ண முடியுமா? அதனால் சம ஒருத்தியான ஒரு ப்ராப்பரான ஃபிஷிங் டீஷர்ட்டில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மள் கடையிலே டிசைன்லே எனக்கு நார்மலாக பிடித்தா சிங்கிஜா பச்சைக்கலர் சிங்கிஜா நம்மளுடைய மாகி டிஷர்ட்டு. அது போட்டு அன்றைக்கி பசு நாள் போன நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா சும்மா காசு பண்ண மீன் அடிச்சு போச்சு. இப்போ பார்த்தா பெரிய மீன் அடிக்குது. வேணும்னா வாங்கிடுங்க. என்ன மாதிரி நல்ல ராசியாக மீன் பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். சரி சிஎஸ் கேஸ் மொக்கை ஜாஸ்தி ஆகிட்டு ஆட்டத்துக்குள்ளே போவோம். ஒண்ணும் சொல்லாதீங்க. லேண்ட் பண்ற கால் இருக்கா? ஓகே. மீனா அந்த இதா மீனா அந்த ப்ரோ மீன்
அண்ணா மீனா மீனா அந்த இதா ஆமையா மீனா ஆமையான் தெரியலையா ஆமையான விட்டாச்சு அதான் இங்க தான் எடுக்க ஏ கல்லுக்குள்ளதான் கிடக்கு கல்லுக்குள்ளதான் கிடக்கு அஜிஸ் ப்ரோ அங்கே லேண்ட் பண்ண முடியுமா முடியாதுல வாங்க 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 மனோனா இந்த மீன் நம்ம மீன் அஜிஸ் ப்ரோ லேண்ட் பண்ணப்படுது இந்த மீன் நம்ம மீன் இருங்க இருங்க நீ நம்ம மீன் மண்டுக்கு இல்லையா அஜிஸ் ப்ரோ இதான் அது இல்லை அஜிஸ் ப்ரோ இதான் லேண்டிங் பிளேஸ் அஜிஸ் ப்ரோ நான் இல்லை நான் வந்தேன் சரியாகாது அஜிஸ் ப்ரோ அஜிஸ் ப்ரோ நீங்க அங்கே நான் அங்கே வந்தேன் சரியாகாது இல்லை 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 இருங்க இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் வர முடியும் பொறுமையா பொறுமையா வாங்க பொறுமையா வாங்க பொறுமையா மனோ நல்ல ராடு வாங்கிதாங்க மேலே வந்து அப்புறம் அப்புறம் விடாதீங்க 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 அஜிஸ் ஆ அங்க லேண்ட் பண்ணிடலாம் அங்க லேண்ட் பண்ணுங்க அஜிஸ் ப்ரோ ஆ சரி அங்க வந்து அவர் இதுதான் பிளேஸ் அஜிஸ் ப்ரோ இங்க தான் இங்க லேண்ட் பண்ணப்போ பொறுமையா வாங்க அலைய பாத்துருங்க ஃபுல்லா சுத்துங்க அலையில அடிச்சா ஃபுல்லா சுத்திடுங்க அலையில கான்ஃபிடண்டா வச்சிருங்க இல்லைன்னு தாங்க பிரைட்லாம் ஓகே கான்ஃபிடண்டா வச்சிருங்க அவ்வளவுதான் ஆ கொடுங்க நான் கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் வந்துட்டா ப்ரோ இறங்குங்க இறங்க உள்ள இறங்க ப்ரோ அலையில் ஃபுல்லாக சுற்றிடுங்க எங்க ஆ அண்ணாடக் அண்ணாடக் மெதுவா 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 மெது ப்ரோ நீங்கள் உடனே தூக்கணும் ஆ இருக்க இருக்க இருக்கட்டா அடுத்தால மெதுவா மெதுவா மெது வாடுங்க மெது வாடுங்க மெது வாடுங்க நந்தி நந்தி அஜிஸ் ப்ரோ நந்தி மிக்க நந்தி வச்சிருக்காங்க அடிச்சு அடிச்சு ஊர்பட்ட தான் ஏத்துவோம்ல நம்ம நம்ம ஏத்துறது தான் ஊர்பட்ட ஏத்தாது நமக்கு மீன் தான் அடிக்காது பேசிந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எனக்கு குட்டியான பதிவு ரெண்டு வருஷம் கழிஞ்சு நம்மளுக்கு ஒரு மீன் அடிச்சிருக்காப்பா இருந்தாலும் அஜிஸ் ப்ரோ சப்போர்ட் இல்லைனா கடைசி நேரத்தில் முக்கிய முனைக்கு லேண்ட் பண்ணியிருக்க மாட்டோம் திருப்தியாக இருந்துச்சு நான் உங்களுக்கு இது பண்ண மாதிரி உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்மளுடைய நோக்கங்கள்லாம் மாறிப்போச்சு ஃபிஷிங் தாண்டி நம்மளுடைய நோக்கங்கள் நம்மளுடைய சேனலில் வேறு மாதிரி கொண்டு போயிருக்கு இருந்தாலும் கோர் ஆடியன்ஸான உங்களுக்கு எப்போவுமே என்னால் திருப்திகரமாக பதிவு பண்ணணும்னு ஆசை போன வருஷம் ட்ரை பண்ண கிடைக்கல இந்த வருஷம் கிடச்சிச்சு இந்த வருஷம் தொடர்ந்து நம்ம
கிடைக்கிற டைமில் ட்ரை பண்ணும். நல்ல ஒரு ஃபிஷிங் பதிவுகள், அப்பப்போ திருப்திகரமான ஃபிஷிங் பதிவுகளும் கூட சேர்ந்து இந்த ஸ்டோரி சொல்கிறது எல்லாத்துலையோடய வரும். சேஸ்கேஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்முடைய எய்டா ரேஞ்ச் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஃபிஷிங் டிஷர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இருமா போட சொல்லுவேன், இந்த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி நம்ம fishwithhanish.com பொருட்களை வந்து சவுண்டே போடாமல் சைலண்டாக வாங்கிடுங்க. சேஸ்கேஸ் அப்போ அடுத்த ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன்.